மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த ஜோதிட வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொளியில மென்பொருள் பொறியாளர்கள் பற்றி பார்க்க போறோம் நாம் பயன்படுத்தும் கணினி மற்றும் அனைத்து புரோகிராம்களின் உருவாக்கத்திற்கு பின்னால் உள்ள படைப்பாளிகள் மென்பொருள் பொறியாளர்கள் இவர்கள் புரோகிராமிங் மூலம் ஒரு கணினியோ அல்லது ஒரு கைபேசியோ உபயோகப்படுத்துவரின் விருப்பத்திற்கு ஏற்ப எப்படி செயல்பட வேண்டும் என்று வழிமுறைகளை சொல்கிறார்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மின்னஞ்சல் கேம்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் பயன்படுத்தும் அனைத்து விஷயங்களையும் உருவாக்குபவர்கள் மென்பொருள் பொறியாளர்கள் சுருக்கமாக சொன்னால் மென்பொருள் பொறியாளர்கள் இல்லாமல் இன்று நாம் பயன்படுத்தும் கணினி கைபேசி கேம்ஸ் என்று எதுவும் இருந்திருக்காது இந்த காணொலியில் மென்பொருள் துறையில் வேலை பார்ப்பதற்கான ஜோதிட அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சரி வாங்க வகுப்புக்குள்ள போகலாம் முதல்ல மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் முக்கிய பாவங்கள் மற்றும் கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜோதிடத்தில் மேசராசி பொறியாளர்களை குறிக்கிறது செவ்வாய் பொறியியலை குறிக்கும் கிரகம் புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் கிரகம் படைப்பாற்றலை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் மென்பொருள் பொறியாளர்களுக்கு முக்கியமான கிரகம் ஜாதகத்தில் நன்கு அமைந்த குரு செவ்வாய் மற்றும் புதன் தர்க்க ரீதியான திறன்களை அதாவது லாஜிக்கல் ஸ்கில்ஸை கொடுக்கும் சுக்கரனுடன் ராகு அல்லது கேதுவின் தொடர்பு மென்பொருளை உருவாக்கும் திறன்களை கொடுக்கும் ஜாதகத்தில் குறிப்பாக உபஜய வீடுகளில் நன்கு அமைந்த ராகு தகவல் தொழில்நுட்ப வேலைகள் தொடர்பான வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு சில உதாரண ஜாதகங்கள் மூலமா சாப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஜோதின அமைப்புகளை பார்ப்போம் இந்த ஜாதகரின் லக்னம் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் புதனின் வீடான கண்ணி லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியான சனியும் ஞானத்தை குறிக்கும் கிரகமான குருவும் இருக்கிறார்கள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் வருமானம் வரும் வழியை குறிக்கிறது இவர் ஜாதகத்தில் இரண்டாம் பாவாதிபதியான சுக்கிரன் அதாவது மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது பத்தாம் பாவாதிபதியான சுக்கிரன் அதாவது மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கும் கிரகமான ராகு பதினோராம் பாவத்தில் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருப்பது இவர் வெளிநாட்டில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றுவதற்கான சிறப்பான அம்சம் அப்போ இந்த ஜாதகத்துல லக்னமே புதனின் வீடாக வருவதும் லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியான சனியும் குருவும் சேர்ந்திருப்பதும் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் நான்காம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பதும் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவத்திலும் சந்திரனிலிருந்து பத்தாம் பாவத்திலும் இருப்பதும் இவர் மென்பொருள் துறையில் வேலை பார்ப்பதற்கான சிறந்த அம்சம் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கும் கிரகமான ராகு பதினோராம் பாவத்தில் இருப்பதால் இவர் ராகு மகாதிசையில் தனது தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பயணம் செய்து உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அடுத்ததாக உலகின் முன்னணி இ கமர்ஸ் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்ப்பவரின் ஜாதகத்தை பார்ப்போம் இவரின் லக்னம் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் கிரகமான புதனின் வீடான கன்னி லக்னாதிபதி புதன் நான்காம் பாவத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இவர் நான்காம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் ஏழாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் லக்னத்தையும் பார்க்கிறார் இந்த ஜாதகத்தில் புதன் குரு மற்றும் செவ்வாய் மூன்றுமே பத்தாம் பாவத்தை பார்ப்பது தர்க்க ரீதியான திறமைக்கு அதாவது லாஜிக்கல் ஸ்கில்ஸுக்கான திறமைக்கு மிக சிறந்த அம்சம் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் மூன்றாம் பாவத்தில் ஐந்தாம் பாவ அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது பத்தாம் பாவ அதிபதியான சுக்கிரன் அதாவது மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் சனியோடு சேர்ந்து பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் சந்திரனிலிருந்து பத்தாம் பாவத்தை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்க்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல பத்தாம் பாவத்தை புதன் குரு மற்றும் செவ்வாய் பார்ப்பது ரீதியான திறமைக்கான மிக சிறப்பான அம்சம் அது மட்டுமின்றி சந்திரனிலிருந்து பத்தாம் பாவாதிபதியான சுக்கிரன் அதாவது மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் சுக்கிரன் பதினோராம் பாவத்தில் சனியோடு சேர்ந்திருப்பதும் பத்தாம் பாவத்தை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்ப்பதும் இவர் உலகின் முன்னணி இ கமர்ஸ் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்ப்பதற்கான மிக சிறப்பான அம்சம் அடுத்ததாக இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றுவரின் ஜாதகத்தை பார்ப்போம் இவரின் லக்னம் கடகம் லக்னாதிபதி சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் இவரை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்க்கிறார் இரண்டாம் பாவம் வருமானம் வரும் வழியை குறிக்கிறது இரண்டாம் பாவாதிபதியான சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார் இவர்களை குரு பார்க்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது பத்தாம் பாவத்தில் குரு இருக்கிறார் இவரை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்க்கிறார் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்க்கிறார் சூரியனும் பார்க்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி சந்திரனை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்ப்பதும் இரண்டாம் பாவாதிபதியான சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இருந்து குருவால் பார்க்கப்படுவதும் சந்திரனிலிருந்து பத்தாம் பாவத்தில் குரு அமைந்து இவரை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்ப்பதும் உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்ப்பதும் சூரியன் பார்ப்பதும் இவர் இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்ப்பதற்கான சிறந்த அம்சம் அடுத்ததாக ஐடி துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மென்பொருள் பொறியாளரின் ஜாதகத்தை பார்ப்போம் இவரின் லக்னம் கும்பம் லக்னத்தில் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் இருக்கிறார் லக்னாதிபதியான சனி சுக்கிரனின் வீட்டில் மென்பொருளை குறிக்கும் கிரகமான சுக்கிரனோடும் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் கிரகமான புதனோடும் சூரியனோடும் சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்க்கிறார்கள் பத்தாம் பாவாதிபதியான செவ்வாய் அதாவது பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் லக்னத்தில் இருந்து நாலாம் பாவத்தில் இருக்கும் இந்த நான்கு கிரகங்களையும் பார்க்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது பத்தாம் பாவாதிபதியான புதன் ஆறாம் பாவத்தில் இரண்டாம் பாவாதிபதியான சனியோடும் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரனோடும் சூரியனோடும் சேர்ந்திருக்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல லக்னத்தில் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் இருப்பதும் லக்னாதிபதி நான்காம் பாவத்தில் மென்பொருள் பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரனோடும் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் கிரகமான புதனோடும் சூரியனோடும் சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பதும் இவர்களை பத்தாம் பாவதிபதியான செவ்வாய் பார்ப்பதும் சந்திரனிலிருந்து பத்தாம் பாவாதிபதி சனி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருப்பதும் சந்திரனிலிருந்து பத்தாம் பாவத்தை பொறியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பார்ப்பதும் இவர் மென்பொருள் துறையில் காலம் பணியாற்றியதற்கான மிக சிறப்பான அம்சம் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கும் கிரகமான ராகு பதினோராம் பாவத்தில் இருப்பது மிக சிறப்பான அம்சம் இந்த ஜாதகர் தன் தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பயணம் செய்து ஒரு முன்னணி நிறுவனத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இப்ப இந்த காணொலியில கத்துக்கிட்டதை சுருக்கமா பார்த்தரலாம் ஜோதிடத்தில் மேசராசி பொறியாளர்களை குறிக்கிறது செவ்வாய் பொறியியலை குறிக்கும் கிரகம் புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் கிரகம் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம் ஜாதகத்தில் நன்கு அமைந்த குரு செவ்வாய் மற்றும் புதன் தர்க்க ரீதியான திறன்களை அதாவது லாஜிக்கல் ஸ்கில்ஸை கொடுக்கும் சுக்கரனுடன் ராகு அல்லது கேது தொடர்பு மென்பொருளை உருவாக்கும் திறன்களை கொடுக்கும் ஜாதகத்தில் நன்கு அமைந்த ராகு குறிப்பாக உபஜய வீடுகளில் அமைந்த ராகு தகவல் தொழில்நுட்ப வேலைகள் தொடர்பான வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும் மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்